வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்க பொன்னுசாமி. விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரம விவகாரத்தில் ஏற்கனவே 4 பேர் கைதான நிலையில் முக்கிய குற்றவாளியான மரியா ஜுபின் உட்பட 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விஸ்வரூபம் எடுத்துள்ள இந்த விவகாரத்தில் போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? விழுப்புரம் மாவட்டம் கெடார் அருகே குண்டலப்புலியூரில் அன்பு ஜோதி என்ற பெயரில் ஆசிரமம் செயல்பட்டு வந்தது. அங்கு மனநலம் குன்றியோர், ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட 150 மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தனர். இந்த ஆசிரமத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக எழுந்த புகாரின் பேரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்கு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் உரிய அனுமதியின்றி ஆசிரமம் நடைபெற்று வருவது அம்பலமானது. ஆசிரமத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் நபர்களை அறைகளில் அடைத்து வைத்து அடித்து துன்புறுத்தியது, பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியது என பல்வேறு குற்றச் செயல்கள் விசாரணையில் தெரிய வந்தன. மேலும் ஆசிரமத்திலிருந்து இதுவரை 16 பேர் காணாமல் போயிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரமத்தில் இருந்தவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றி விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தங்க வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆசிரம நிர்வாகி அன்பு ஜூபின், அவரது மனைவி மரியா ஜூபின், ஆசிரம பணியாளர்கள் விஜு மோகன், முத்துமாரி, ஐயனார், கோபிநாத் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அனுமதியின்றி ஆசிரமம் நடத்தியது, பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தது, ஆசிரமவாசிகளை வெளி மாநிலத்திற்கு கடத்தியது, மனநலம் குன்றியோர், ஆதரவற்றோரை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்தது உள்ளிட்ட 13 பிரிவுகளில் கெடார் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆசிரம பணியாளர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். குரங்கு தாக்கி காயமடைந்த ஆசிரம நிர்வாகி அன்பு ஜூபின் மற்றும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவரது மனைவி மரியா ஜூபின் ஆகிய இருவரும் சிகிச்சையில் இருப்பதால் அவர்களை கைது செய்ய முடியாத நிலை இருந்து வந்தது. இந்நிலையில் உடல்நலம் சரியான முக்கிய குற்றவாளி மரியா ஜூபினை செஞ்சி போலீசார் கைது செய்து விசாரணைக்காக கெடார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். தொடர் சிகிச்சையில் இருந்து வரும் அன்பு ஜூபின் வியாழக்கிழமை டிஸ்சார்ஜ் செய்யப்பட வாய்ப்பிருப்பதால் அவரை கைது செய்ய கெடார் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆசிரமத்தில் தங்கியிருந்து பின்னர் பணியாளராக மாறி வேலை செய்து வந்த பூபாலன், சதீஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக இருக்கும் தாஸ் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். BCCI தேர்வு குழு தலைவர் சேத்